ஏண்டா ஐயா கொளத்தங்கர பங்களா வரப்பட்டியாச்சா ஆச்சுங்க ஐயா ஏ முருகேசா கும்பறையா ஏண்டா ஐயா சாத்தமங்கலம் மங்களா வெத விட்டாம மேகநாதனை கண்ணு முழிச்சு தண்ணி பாய்ச்ச சொன்னேன் பாய்ச்சினானா இல்லீங்க ஏண்டா வெத விட்ட பங்கள மூணா நாள் தண்ணி பாய்ச்சலன்னா என்ன ஆகணும் உனக்கு மேகநாதனுக்கு தெரியாதா இல்லீங்க ஐயா ராத்திரி உங்க மருமா வந்து என்னை எழுப்பி தண்ணி பாய்ச்ச கூட்டி போறேன்னு சொல்லியிருந்தாரு ஐயா அவர் வல்ல நானும் தூங்கிட்டேன் புதுசா கல்யாணம் ஆனவர் இல்லையா ஓஹோ புதுசா கல்யாணமான செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மறந்துருமோ செல்வி செல்வி எழுந்திரு செல்வி செல்வி ஆயுஸ் முழுக்க நீ எனக்கு காக்கு கொடுத்துருப்புற இன்னைக்கு ஒரு நாள் நான் கொடுத்துருந்தேன் இந்தா சாப்பிடு அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல புடவை எடுங்க இது ஐயோ என்னோடது இல்லைங்க நீங்க கட்டிருக்கிறத இந்த புடவை சொன்னியா நான் என்னமோ நினைச்சேன் நினைப்பீங்க மாமா வாமா மாமா ஏண்டா சாத்தமங்கலம் மங்களம் மூணாம் தண்ணி வைக்கணுமே ஞாபகம் இல்ல உனக்கு மறந்துட்டு மாமா இப்போ போற மாமா சீக்கிரம் போய் ஆக வேண்டிய வேலைய பாரு சரி மாமா ஏய் என்ன பாக்குற முதல்ல அவன் எனக்கு மருமகன் அதுக்கப்புறம் தான் உனக்கு புருஷன் ஞாபகம் வச்சுக்க கலைச்சு போயாச்சா ஓய்வு எடுக்காம சரிப்படாதா மாமா சரி மாமா நூறு கோடி வெட்டணும் ஞாபகம் இருக்குல்ல இப்பதான் மாமா உட்காந்து இந்த வெட்டிரு மாமா இந்த வெட்டிரு மாமா ஓய் வேலையை பாரு சரி மாமா நீ தானாச்சு போடா அடப்பாவி நீ வேலை செய்ய இந்த நிலம் இது யாருதுன்னு தெரியுமா உனக்கு சொல்லுச்சுல நீங்க என்ன பண்ணிருக்கணும் நீயும் அண்ணனை சேர்ந்து உன் மாமன் கிட்ட சொத்தை பிரிச்சு வாங்கி நீங்க நாலு பேரை வச்சு வேலை செய்யறத விட்டுட்டு நீங்க என்னமோ கூலிக்கார மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களே உங்க மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா டேய் நீங்க ரெண்டு பேரும் இப்படியே பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆளும் அப்படிதான் கடைசி வரைக்கும் உங்களை கூலிக்கார மாதிரி வச்சிருப்பான் நானும் இதை பத்தி தான் ரொம்ப நாள யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நான் கேட்கலான் தான் இருக்கேன் ஆனா எங்க அண்ணன் கேட்க விட மாட்டார் இருக்கே இன்னைக்கு போய் எங்க அண்ணனை பார்த்து பேசி ஒரு முடிவு எடுக்கலான் இருக்கேன் அடப்பாவி இப்பதான் மாமனுக்கு பயப்பட மாட்டேன்னு சொன்ன அதுக்குள்ள மாஞ்சி மாஞ்சி வெட்டுற களைப்பா இருந்தா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கடா இது ஊ நிலம்டா எப்ப வேணாலும் வெட்டலாம்டா ஆமா இது ஏன் நிலம் இல்ல எப்ப வேணாலும் வெட்டலாம் இல்ல பரவாயில்லடா டேய் உனக்கும் வீரம் வந்துருச்சுடா சும்மாடா எனக்கு வயல் நிறைய வேலை இருக்குடா நான் வரேன்டா வர்றோம் Thank you.
இங்க அப்பன் பேச்ச கேட்டுகிட்டு என் மச்சானுங்க ஒழுங்கா வேலை செய்யறத நீ ஏன்டா கெடுக்கிற? டேய், இந்த மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ உங்க அப்பனை சேர்ந்து உங்க மச்சாங்க வச்சுங்க. டேய், உன் மச்சாங்க தான் படிக்கல, அதனாலதான் அறிவு கட்டத்தனமா உங்க அப்பா சொல்றதை கேட்டிருக்காங்க. அது போல என்ன நினைச்சா இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, போடா. செல்வி சினிமா போலாம்னு சொல்லிச்சு மாமா. அதான் சினிமாக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். இந்த பெரியவரை கொண்டையே பஸ் ஏத்தி விட்டு வாப்போம். இல்ல மாமா, அது வந்து என்னடா தயங்குற? ஒண்ணும் இல்ல மாமா, அது வந்து முத முறைய சினிமாவுக்கு போறோம். போறியா இல்லையாடா? நேரங்காலமே தெரியாது. ஒரு வண்டி பிடிச்சிட்டு போனா போக முடியாது. அவருக்கு இவர்தான் கொண்டு போய் விடணுமா? எனக்கு சினிமாவுக்கு போறது கெட்டு போச்சு. செல்வி வயித்த பசிக்குது, கொஞ்சம் சோறு போட. ஏ, அந்த கிழமை வீட்டிலே போய் சாப்பிட வேண்டியதுதானே? கிழவனா? எந்த கிழமை? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சும்மா இருந்தவளோ சினிமா கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல உங்க மாமன் பேச்ச கிட்ட ஒரு கிழவனை ஏத்திட்டு போனீங்களே, அந்த கிழவனை சொன்னேன். இது செல்வி, நான் என்ன சொல்லுவேன்னா? நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம். நானும் உங்களை சினிமா கூட்டு போ சொல்லி கேட்டேன். நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தவள சினிமா கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி நடு ரோட்ல நிக்க வச்சு கேளப்படுத்திட்டீங்களே. இத பாரு, நான் என்ன வேணுமா செஞ்சேன்? மாமா இப்படி குறுக்கு வருவாருன்னு எனக்கு என்ன தெரியும்? அதுக்காக உங்க மாமா என்ன கிணத்துல தூக்கி போடுன்னு சொன்னா போட்டுருவீங்களா? இத பாரு, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் எல்லாரையும் சரியாதான் புரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். நீங்க தான் பொண்டாட்டினா யாரு, அவளுக்கு என்ன மரியாதை? மாமானா யாரு, அவருக்கு என்ன மரியாதைன்னு தெரியாம நடந்துட்டு இருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல, நடந்து நடந்து போச்சு, திரும்ப திரும்ப அதே பேசினா என்ன அர்த்தம்? ஒரு பட்டி காட்டான் கூட தப்பு பொண்டாட்டி நடு ரோட்ல விட்டுட்டு மாமன் பேச்ச கேட்டு ஓட மாட்டான். செல்வி, எனக்கு மாமா தான் முக்கியம், நீ முக்கியம் இல்ல, அது நல்லா புரிஞ்சுக்க. என்னம்மா, நான் கூப்பிட கூப்பிட அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கா? என்ன நடந்தது சொல்லுமா? எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுமா, நான் அவனை கேக்குறேன். நான் தெரியாமதான் கேக்குறேன். நாங்க என்ன உங்க வீட்டுக்காரர் கொத்தருமீங்களா? அன்னைக்கு என்ன என கல்யாணமான புதுசுல ஒரு நாள் வயலுக்கு தண்ணி வைக்க போகல, அத பெருசா எடுத்துக்கிட்டு அவன் முதல்ல எனக்கு மருமக, அப்புறம் தான் உனக்கு புருஷன் சொல்றாரு. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் சினிமாக்கு போயிட்டு இருந்தோம். இது சின்ன சிறுசுங்க தனியா போகட்டும்னு ஒரு இங்கே வேண்டாம், நடு ரோட்ல விட்டுட்டு ஒரு கிழவனை ஏத்திட்டு போ சொல்லி சொல்றாரு. அவர் தான் சொல்றாரு, அவர் சொல்லபடி இவரு ஆடுறாரு. இதையெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? Oh, my God.
அவனுங்களை சொல்லி குத்த இல்லம்மா. அந்த மனுஷன் அவனுங்களை அப்படி வளர்த்துட்டாரு. என் அண்ணன் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பார்த்து எதுவுமே பேச முடியாது, ஊமை ஆயிட்ட. இந்த பிள்ளைங்களை எங்க அண்ணன் எவ்வளவு செல்வா கூட வளர்த்தாரு தெரியுமா? எங்க அண்ணன் இதே ஊர்ல எப்படியெல்லாம் செல்வாக்கா வாழ்ந்தார் தெரியுமா? அவரு ரோட்ல நடந்து போனா இந்த ஊரே அவரை கையெடுத்து கும்பிடும். அவரும் இந்த ஊர்ல உள்ள எல்லாரையும் அக்கறையோட விசாரிப்பாரு. விசாரிக்கிறது மட்டும் இல்ல, அவரு உதவி செய்யாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா உடனே ஓடி போய் உதவி செய்யற முதல் ஆளா எங்க அண்ணன் தான் இருப்பாரு. அதனாலதான் அவருக்கு இந்த ஊர்ல அவ்வளவு மரியாதை. வாயா மாசலாமணி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? உட்கார் உட்கார். மறுச்சொல்லி சொன்னதா சொன்னாங்க, அதான் வந்தேன். நீ தான் என் பழைய நண்பன், எந்த பிரச்சனை வந்தாலும் உங்ககிட்ட தான் கலந்துக்குவேன், அதான் உனக்கு தெரியும். ஆமா, இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்லையா, நான் தான் படிக்காம இப்படி கிராமத்திலேயே காலத்தை கடத்திட்டேன். என் பையன்கள்லாம் அப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நல்ல யோசனை தான், அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? என் பசங்க பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு ரொம்ப செலவாகும். இந்த விவசாயத்தை நம்பி அவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஆமாமா, விவசாயத்தை மட்டும் நம்பி எதுவும் பண்ண முடியாது. அதனால தான் ஏதாவது தொழில் செஞ்சு பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன தொழில் செய்யறதுதான் புரியல, அதுக்காகத்தான் உன்னை யோசனை கேட்கலான்னு வர சொன்னேன். ஒரு யோசனை வருது, இந்த ஊர்ல உங்களுக்கு செல்வாக்கும் மரியாதையும் நிறைய இருக்கு, அந்த மரியாதையை காசாக்கிட்டா என்ன? என்னையா சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த ஊர்ல எனக்குள்ள மரியாதைய எப்படியா காசாக்குறது? நீங்களும் நானும் பார்ட்னரா சேர்ந்து ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிப்போம். உங்க பேர்ல உள்ள மரியாதைக்கு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சீட்டில் சேருவாங்க. அந்த சீட்டு கம்பெனியை நாம நல்லபடியா நடத்தினோம்னா உங்களுக்கும் 4 காசு கிடைக்கும், எனக்கும் 4 காசு கிடைக்கும், ஊருக்கும் நல்லது பண்ண மாதிரி இருக்கும். என்ன சொல்றீங்க? இதுவும் நல்ல யோசனை தான். உடனே சீட்டு கம்பெனி ஆரம்பிக்க ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப நல்லதுங்க, நான் வர்றேங்க. வாங்க. தெரியாமலேயே எங்க அண்ணன் பலிகடாயிட்டார். இந்த விஷயத்துல எங்க அண்ணன் ரொம்ப மனசு தளர்ந்து போயிட்டார். இந்த ஊர் மக்கள்
எங்க அண்ணனை நம்பி, எங்க அண்ணன் மேல உள்ள மரியாதையை நம்பிதான் பணத்தை கட்டினாங்க. அதனால அந்த பணத்துக்கு எங்க அண்ணன் பொறுப்பை ஏத்துக்க வேண்டியதாயிடுச்சு. இருந்து சொத்து கடையெல்லாம் வித்து பாதி கடனை அடைச்சார். மீதி உள்ள பணத்துக்கு கொஞ்ச பேர்த்து தவணை சொன்னார். ஆனா இந்த ஊர்ல உள்ள சில பேர் அவரை கேவலமா பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆச்சு மாப்பிள்ள கதை. டேய் டேய், நான் ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். சீட்டு கம்பெனியா? உன்ன நம்பி அவன்டா பணம் போடுவான்? தெருவுல போறவரை நம்பி எல்லாம் பணத்தை போடுறான், என்ன நம்பி போட மாட்டான். அப்படியே போட்டாலும் அத நீ ஒழுங்கா நடத்தணும்ல. எதுக்கு நடத்தணும்? எதுக்கு நடத்தணும்ங்கற சீட்டு கம்பெனி ஆரம்பிக்க வேண்டியது, பத்து பேர்கிட்ட பணத்தை வாங்க வேண்டியது, அதை எடுத்துட்டு ஓட வேண்டியது. சரி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சு பணத்தெல்லாம் எடுத்துட்டு நான் ஓடிட்டாலும் நீ மாட்டிக்குவியல்ல. எல்லாமே ஒரு செட்டப் தான், நாடகம். அதாவது நீ நானும் சேர்ந்து ஒரு சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சோன்னு வையே, பணம் எல்லாம் சேர்ந்த பிறகு அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு நீ ஓடிட்டேன்னு சொல்லிடுவேன். ஆனா பணம் எல்லாம் எங்கிட்டதான் இருக்கும், நீ மட்டும் தான் ஓடுவேன். அப்படியே இருந்தாலும் பணத்துக்கு நீ தானே பதில் சொல்ல வேண்டிய. என்ன பெரிய பதில? ஒரு பத்து நாள் அவகாசம் கேட்க வேண்டியதா, அப்புறம் நானும் ஓடுற வேண்டியதா? நல்ல திட்டமா இருக்க. விவரம் தெரியாம பேசாத, பேசுறத மரியாதையா பேசு. எதுக்கே மரியாதை கொடுக்கணும் உனக்கு? ஊர்ல இருக்கிற பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்க, உனக்கு நாங்க மரியாதை தரணுமா? என்னடா சொன்ன, நான் கொள்ளையடிச்சது நீ பாத்தியாடா? உனக்கு ஊர்ல இருக்கிற மரியாதை எல்லாம் எப்பவோ மலையேறி போச்சு. உண்மையை சொன்னா ரோஷம் பொத்துக்கிட்டு வந்தா சரிதா போய. வாழ்ந்த இந்த கிராமத்துல மானம் போனதுக்கு அப்புறம் வாழ்றதுக்கு எங்க அண்ணனுக்கு பிடிக்கல. அதனால புள்ளைங்களையும் சொத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அன்னைக்கு போனவர் தான் இது வரைக்கும் திரும்பி வரல. தான் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு எங்க அண்ணன் எவ்வளவோ ஆசைப்பட்டார். ஆனா என் புருஷன் அவங்கள படிக்க வைக்காம அவங்க நிலத்திலேயே அவங்கள கூலிக்காரனா ஆக்கிட்டாரு. அவரோட சுயநலத்தை புரிஞ்சிக்காம சோறு போட்டு வளர்த்ததுக்காக அவரையே தெய்வமா நினைச்சு இந்த பிள்ளைங்களும் வளர்ந்துட்டாங்க. என்னாலதான் அவரை எதிர்த்து பேச முடியல. இனிமே நீயாவது அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க முடியாது. எங்க அவன் காலையில இருந்து வேலைக்கு வரல? அவர் இனிமே வேலைக்கு வரமாட்டார். வரமாட்டேன்னு அவன் சொன்னானா இல்ல நீ சொல்றியா? நான் சொல்றத அப்படியே வச்சுக்கங்களேன். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்துட்டியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அவர் சொத்தை நீங்க அனுபவிச்சுட்டு அவர் ஏன் இப்படி கூலிக்கார மாதிரி வேலை வாங்குறீங்க? சொத்துக்கு முதலாளியா இருக்க வேண்டிய அவரு தொழிலாளியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நீங்க போகலாம். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஒண்ணு இல்ல, மூத்தவன் சம்சாரம் கொஞ்சம் புத்திசாலியா இருக்கா, அதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க நீங்க? மேகநாதனையும் உலகநாதனையும் இந்த உலகம் தெரியாம வளர்த்து அவங்க சொத்துக்களை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். இனிமே அது நடக்காது போல இருக்கு. அதுக்காக நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க இப்போ நீங்க சொல்றதை கேட்டுட்டு தானே இருக்காங்க. இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த செல்வி பேச்சை கேட்டு மாறிட்டானுங்கண்ணா. நான் அனுபவிச்சுட்டு வர்ற சொத்து சுகம் எல்லாமே போயிடுமே. அதை பத்தி நீங்க வருத்தப்படுறீங்க. அவனுங்க மனசு மாறுறதுக்குள்ள அந்த சொத்து எல்லாத்தையும் உங்க மகன் பேருக்கு மாத்திருங்க. இதுவும் நல்ல யோசனை தான்.
ஆனா மறந்துடாம மேகநாத சம்சாரத்துக்கிட்டே ஒரு கை நாட்டு வாங்கிடுங்க. என்ன மாமா கூப்பிட்டீங்களாமே? ஒரு விஷயம் பேசதான் கூப்பிட்டேன். நம்ம சாத்தமங்கலம் பங்குல ரெண்டு போகம் சாகுபடி பண்ண முடியல, தண்ணி பாய்ச்சறதே கஷ்டமா இருக்கு. பக்கத்துல ஒரு நிலம் பம்பு செட்டோட கம்மியான விலைக்கு வந்திருக்கு. இத வித்து விட்டு அதை வாங்கலான் இருக்கேன். உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சந்தோஷமா இருக்க வேண்டாமா? நீங்க ரெண்டு பேரும் இதுல ஒரு கை நாட்ட போட்டீங்கன்னா இத வித்து விட்டு அதை வாங்கிடலாம். என்ன மாமா நீங்க எங்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு, கை நாட்டை எங்க போடணும்னு சொல்லுங்க, நான் போடுறேன். என்ன தம்பி? சரிண்ணா, இந்த பார், நீயும் உன் தம்பியும் இதுல ஒரு கை நாட்டை போடுங்க. அப்படியே உன் சம்சாரத்திட்டையும் ஒரு கை நாட்டை வாங்கிட்டு வந்துரு. சரி மாமா, போயிட்டோம். செல்வி, என்னங்க இந்த இதுல ஒரு கை நாட்டு போடு. கை நாட்டா எதுக்கு? நம்ம சாத்தமங்கலம் நிலம் சரியில்லையா, அது பக்கத்துல பம்பு செட்டோட ஒரு நிலம் விலைக்கு வருதான், அதை வாங்கி மாமா என் பேர்ல எழுத போறாரு, அதுக்காக இதுல ஒரு கை நட்டு போடு. அப்படியா? மாமா என்ன பண்ண போறதா சொன்னீங்க? அதான், நல்லா இல்லாத நிலத்தை மாத்தி நல்ல நிலம் வாங்கி தரான்னு சொன்னேனே. இதுல அப்படி ஒண்ணு எழுதல, உங்க பேர்ல இருக்க சொத்தெல்லாம் அவர் பையன் பேர்ல மாத்தி எழுதிருக்காரு. இத பாரு, எங்க மாமா எது செஞ்சாலும் உங்க தப்பாதான் படும். அவர் என்ன எழுதினாலும் பரவாயில்ல, முதல்ல இதுல கைநட்டு போடு. முடியாது, சொத்தை எல்லாத்தையும் உங்க மாமா பையன் பேர்ல எழுதி வச்சுட்டு நாம ரெண்டு பேரும் நடுத்தருவுலதான் நிக்கணும். என்னால கையெழுத்து போட முடியாது. ஏய், உனக்குதான் எழுது படிக்க தெரியாதுல்ல, அப்புறம் ஏன் மாமா மேல அனவசியம் பழி போடுற? ஆமா, நீங்க என்ன பொண்ணு பக்கம் வந்தப்போ எனக்கு எழுத படிக்க தெரியாதுதான். அதுக்கப்புறம் அறிவொளி இயக்கத்துல சேர்ந்து எழுத படிக்க கத்துக்கிட்டேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த பத்திரத்துல என்ன எழுதிருக்குன்னு படிச்சவங்க நாலு பேருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், எங்க மாமா எனக்கு துரோகம் பண்ண மாட்டார், அவர் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்க வா. எப்ப பார்த்தாலும் என் மாமா குத்தம் சொல்றத உனக்கு வேலையா போச்சு, இப்ப தெரிஞ்சிடும் உண்மை. சித்துப்பா, இதுல என்ன எழுதிருக்குன்னு இவ்வளவு படிச்சு கேட்டுங்க. ஏ சரா, இரு ஒன்று முடிக்க